தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டமலை மோதியது. அதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை மற்றும் ஓணம், மிலாடி நபி ஆகிய பண்டிகைகள் காரணமாக சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். பைபாஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரமாக நிற்கிறாங்க. இது வரையும் பஸ் வரல, டிராவல்ஸில் வந்து வருதுங்க, அவங்க மட்டும் ஏற்றிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் வண்டி வந்து அது 3 வண்டிக்கு இது 1 வண்டி தாங்க வருது. இது எந்த வகையில் நான் இங்கே சனி ஞாயிறு தாங்க லீவு. இந்த சனிக்கிழமை வந்து இன்றைக்கி கிளம்பி போனால் தான் நைட்டு போய் சேர முடியும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், திருப்பி திங்கக்கிழமை மணிக்கு தொழிலுக்கு போகணும். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை என சொந்த ஊர்களுக்கு சென்னையில் இருப்பவர்கள் குடும்பங்களுடன் இருசக்கர வாகனங்கள், கார்கள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் சென்றதால் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் காஞ்சிபுரம், ஆற்காடு, ஆரணி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஆந்திரா, பெங்களூரு செல்வதற்காக பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் மக்கள் குவிந்தனர். மணிக்கணக்கில் காத்திருந்த அவர்கள் பேருந்தில் போட்டி போட்டு ஏறி ஆபத்தான முறையில் படியில் பயணம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.